ராஜஸ்தான் மாநிலத்துல 940 ஹெக்டர் பரப்பளவுல 113 மில்லியன் டன் அளவிலான தங்க தாதுக்கள் இருக்கிறதா உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்க தங்க சுரங்கம் அமைக்கிறதுக்கான மின் ஏலம் தொடங்கியிருக்கிறதா ராஜஸ்தான் சுரங்கத்துறை தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா பல்வேறு துறைகள்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜஸ்தான் மாநிலத்துல பல பகுதிகளில் தாமிரம் இருக்குதா அப்படின்ற சோதனையில ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் அங்க ஒரு சில இடங்கள்ல தங்க தாதுக்கள் அதிக அளவுல இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா. குறிப்பா பன்ஸ்வாரா பகுதியில் இருக்கக்கூடிய புக்கியா ஜக்பூரா பகுதியில கிட்டத்தட்ட 940.26 ஹெக்டர் பரப்பளவுல 113.52 மில்லியன் டன் அளவிலான தங்க தாதுக்கள் இருக்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்திய புவியியல் ஆய்வு மையத்தினுடைய புவியியலாளர்கள் இதை உறுதி செஞ்சிருக்காங்க. இவ்வளோ அளவிலான தங்க தாதுக்கள்ல இருந்து தங்க உலோகத்தை பிரிச்சோம்னா அதனுடைய அளவு கிட்டத்தட்ட 222.39 டன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம கண்காரியா ஜாரா அப்படின்ற பகுதியில 205 ஹெக்டர் பரப்பளவுல 1.24 மில்லியன் டன் அளவிலான தங்க தாதுக்கள் இருக்கிறதாகவும் உறுதி செய்யப்பட்டிருக்காம். பொதுவாவே இந்த மாதிரி தங்க தாதுக்கள் கிடைக்கப்பட்டா அதை அகழ்ந்து பிரித்து எடுக்கும் போது அதுக்காக செலவை விட இது பல மடங்கு லாபத்தை கொடுக்கணும். அந்த வகையில இந்த இடம் ரொம்பவே லாபம் தரக்கூடிய ஒன்னா இருக்காம். ஏன்னா தங்க தாதுக்கள் மட்டும் இல்லாம இணை கனிமங்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதன் மூலமா பல்வேறு துறைகள்ல வேலை வாய்ப்பு வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. பெட்ரோலியம், பெட்ரோ கெமிக்கல், பேட்டரி, எலக்ட்ரானிக் தொழில் சம்பந்தமான நிறைய வேலை இங்க உருவாகும். இதுல முதலீடு அதிகமாகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. தங்க சுரங்கம் அமைக்கிறதன் மூலமா இதுல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சூழல தான் ராஜஸ்தான் சுரங்கத்துறை பாத்தீங்கன்னா இப்போ தங்க சுரங்கம் அமைக்கிறதுக்கான மின் ஏலம் சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இந்த மின் ஏல திட்டத்தின்படி டெண்டர் ஆவணங்கள் மார்ச் 21 வரைக்கும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. தொழில்நுட்ப ஏலங்களை சமர்ப்பிக்க April 12 கடைசி தேதியா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா புக்கியா ஜக்பூரா தங்க சுரங்கங்களுக்கான சுரங்க உரிமத்திற்கான ஏலம் May 2 அன்னைக்கும், கண்காரியா காரா பகுதிக்கான உரிமத்திற்கு May 3 அன்னைக்கும் ஏலம் நடக்கிறதா சுரங்கத்துறை அறிவிச்சிருக்காங்க.